அன்புக்குரியா நல்லாடியார்களே அப்போ இதே மேடையில் எங்களோட கோவை ராமத்துல்லாவுக்கு கொடுக்கப்படுது பேசுறதுக்கு அவர் மைக் எடுத்தார் எடுத்து என்ன செய்கிறாரு இந்த முபஹாலா பற்றி பேசாமல் அவர் என்ன செய்கிறார் இன்னும் சில சில குற்றச்சாட்டுக்களை அந்த இடத்துல எடுத்து உடச்சி வைக்கிறார் வந்த நோக்கம் என்ன முபஹாலா பண்ணணும் ஆரம்பத்தில் பேசினது என்ன இங்கே பயன் பண்ணக்கூடாது கடைசி நடக்குது அந்த இடத்துல வந்த நோக்கம் உண்டு அவர் கடைசியில் கோவை ரமத்துல்லா பேசின பேச்சுகளை பார்த்தா விளங்கி இருக்கும் பச்சை நாத்தம் ரெண்டாவது சம்ம் கொடுக்கப்பட்டுச்சு இறுதியாக வந்தாரு வந்து சத்தியம் ஜெயித்தது அசத்தியம் அழிந்தது சத்தியம் ஜெயித்தே தீரும் சொல்லி போட்டார் எல்லா அக்பர்ன்றானோ ஆட்டு மந்தைகள் இதே இந்த ஆட்டு மந்தைகள் அந்த இடத்துல அல்லாஹும் அக்பர்னானும் அடே கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அந்த இடத்துல குருவான் அல்லாவுடைய ஹுக்கும் அல்லாவுடைய சட்டத்துக்கு ஒரு மாற்று வீதத்துல சட்டம் ஒன்று எடுத்து அந்த இடத்துல ரசூல் எடுத்து சொல்றார் என்ன சொல்றாரு வாக்குமூலத்தை கொண்டு நாங்கள் அதை உண்மைப்படுத்துகின்றோம் அதை உலகபூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் அதாவது அல்தாபி சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் பொய் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் அடே அறிவு கட்டணம் இவ்வளவு பேரும் நீங்கள் மௌலவி மாத்தன் அந்த பின் கேட்கிறீங்க உங்களுக்கு சல்லி கொடுத்தா சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறனால நீங்கள் அவங்க உண்டை சொன்னாலும் குர்வானுக்கு மாட்டு வழக்கம் கொடுத்தாலும் அதுக்கு அல்லாஹ் அக்பர் வெக்கப்படுங்க வெக்கப்படுங்க ஒரு குர்வானையும் ஹதீஷையும் சொமந்த ஆட்கள் மார்க்கத்தை சொற்ப பணத்துக்காக வேண்டி விக்கவான நல்லா குர்வான சொல்றான் நீங்க எல்லாரும் இந்த இடத்துல நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க உங்களோட ஜமா ஜமாத்தி கீழே நீங்க இருக்கிறீங்க எல்லாத்தையும் உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அடிமைகளாக்கி வச்சுக்கிறாங்க இந்த அடிமை இந்த அடிமை இதுல இருந்து நீங்க தான் உங்களுக்கு இஸ்லாம் விளங்கும் இல்லாடி கடைசி வரைக்கும் இஸ்லாம் உங்களுக்கு விளங்காது எல்லாம் நல்ல ஒரு லிமிடெட் கம்பெனி மாதிரி பிஜி ஆக்கி வச்சு உங்களோட சம்பளத்தை கொடுத்து கை காலை கட்டி போட்டு வச்சுக்காரு இதை விட்டு நீங்கள் வெளியே போனால் சோத்துக்கு என்ன நடக்கும்ன்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு உங்களை வச்சுக்காரு இதுதான் உண்மை அதனால சொல்றேன் தோழர்களே உலகத்திலே இருக்கிற அனைத்து அனைவர்களுக்கும் சொல்றேன் நீங்கள் கொடுத்த காசு போதும் இவங்களுக்கு நிப்பாட்டுங்க காசு இல்லாமல் இவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு விட்டு பாருங்க அப்பதான் இவங்க ஜமாத்த சாரி ஒழுங்கா வழிநடத்துவானோ இந்த நிர்வாகத்துல தில்லுமுள்ள இல்லாம ஒரு அழகான மொழி செஞ்சுட்டு போவானும்